வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11 வகுப்பு கணிதம் 3வது பாடம் முக்கோணவியல் பயிற்சி 3.2க்கான அறிமுகம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குன்னா ஆரையன் அளவு, அதாவது ரேடியன் மெஷர். இங்கிலீஷில் சொல்லணும்னா ரேடியன் மெஷர். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆரையன் அளவுன்னா என்னென்னா ஒரு வட்டவில் மையத்தில் தாங்கும் கோணத்தின் ஆரையன் அளவு அவ்வில்லின் நீளத்திற்கும் அதன் ஆரத்திற்கும் உள்ள விகிதமாகும். ஒரு வட்டவில், பாருங்கள் இது ஒரு வட்டம், இந்த வட்டத்தில் ஒரு வட்டவில். வட்டவில் என்ன, வட்டத்தின் ஒரு பகுதி தான் என்னது வட்டவில். அப்போ அந்த முழு வட்டத்தில் ஒரு பகுதி எடுத்திருக்கோம். இந்த நான் ரெட் கலரில் இது பண்ணியிருக்கோம் இல்லையா, இதான் என்னது வட்டவில். இந்த வட்டவில்லானது மையத்தில் தாங்கும் கோணம் எது, டீட்டா. இந்த டீட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வில்லோட நீளத்திற்கும் ஆரத்திற்கும், இந்த இருக்குல்ல ஆரம், இதுவும் ஆரம் தான், இதுவும் ஆரம் தான், இதற்கும் உள்ள விகிதம் ஆகும். அதாவது டீட்டா, இந்த டீட்டா வந்து எப்படி இருக்கும்னா வில்லின் நீளத்திற்கும் ஆரத்திற்கும் உள்ள விகிதம் ஆகும். விகிதம்னா நம்ம பின்னமாக எழுதலாம், ஃப்ராக்ஷன் எழுதலாம். வில்லின் நீளம் பை ஆரம், அப்போ டீட்டா ஈக்குவல் டு வில்லின் நீளத்தை நம்ம எஸ்ன்னு எடுத்திருக்கோம், ஆரத்தை ஆர்னு எடுத்திருக்கோம். இங்கே ஆர் எப்படி இருக்குது, வகுத்தல் இருக்குது, அப்போ இந்த பக்கம் தான் பெருக்கலாக மாறும். அப்போ ஆர் டீட்டா ஈக்குவல் டு எஸ், அதை தான் இங்கே நம்ம மாற்றி எழுதியிருக்கோம், எஸ் ஈக்குவல் டு ஆர் டீட்டா. அப்போது நம்ம வில்லி நீளம் எஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம எதை எதை பெருக்கிட்டால் போதும், ஆரத்தையும் அந்த தாங்கும் கோணம், அந்த வட்டவில் தாங்கும் கோணத்தையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடச்சிரும், வில்லின் நீளம் கிடச்சிரும். சரியா, இப்போ பாருங்கள் அடுத்தது பார்க்க போகிறோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாகை மற்றும் ஆரையன் அளவுகளுக்கிடையே உள்ள தொடர்பு. பாகைன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவுகள், அதாவது 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி சொல்கிறோம் இல்லையா, இதான் என்னது நம்ம பயன்படுத்தக்கூடிய பாகை அளவு. இதுக்கு எதுக்கு உள்ள தொடர்பு பார்க்க போகிறோம், ஆரையன் அளவுகளுக்கு உள்ள தொடர்பை நம்ம பார்க்க போகிறோம். சரியா, இப்போ பாருங்கள், ஓரலகு வட்டத்தில் ஒரு முழு சுற்று 360 டிகிரியை குறிக்கும் போது ஆரையன் அளவீட்டில் 2π ஆரையன்களை குறிக்கிறது. 2π என்பது ஓரலகு வட்டத்தின் சுற்றளவு ஆகும். பாருங்கள், ஒரு வட்டம் ஓரலகு ஆரமுள்ள வட்டம், அதாவது ஆரம் வந்து ஓரலகுன்னு வச்சுங்களேன், நம்ம இந்த வட்டத்தையும் கூட எடுத்துக்கலாம். அப்போ இந்த வட்டத்தில் நம்ம இந்த எக்ஸில் ஆரம்பித்து நம்ம என்ன செய்யணும், அப்படியே ஒரு சுற்றி சுற்றி திரும்ப நம்ம எக்ஸுக்கே வர்றோம். அப்போது அந்த இடத்துல எத்தனை டிகிரி கோணம் உண்டாகும், 360 டிகிரி கோணம் உண்டாகும். ஒரு சுற்று முழுசாக சுற்றுறோம்னா 360 டிகிரி கோணம் உண்டாகும். அதே இந்த முழு சுற்று சுற்றி வரக்கூடிய இந்த 360 டிகிரி கோணத்தை நம்ம ஆரையின் அளவில் சொல்லும்போது என்ன சொல்லணும்னா 2π சொல்லுவோம், 2π. சரி, இந்த 2π எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு இது வரலாம். அதாவது வட்டத்தின் சுற்றளவு, வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா, 2πr, 2πr, இதான் என்னது வட்டத்தோட சுற்றளவு. நம்ம அங்கே வட்டத்தோட ஆரம் என்னென்னு சொல்லியிருக்கோம், ஒரு அலகுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த ஆறுக்கு பதில் என்ன இது பண்ணுவோம், ஒன்றுன்னு பிரதிடுவோம். அப்போ ஒன்றையும் 2π பெருக்கினா என்ன வரும், 2π நமக்கு வரும். அப்போது வட்டத்தின் சுற்றளவு, சுற்றளவு என்ன, நம்ம இங்கே ஆரம்பித்த இடத்தையே அப்படியே ஒரு சுற்றி சுற்றி திரும்ப வந்து நிறுத்துவோம். அப்போ 2π. அப்போ 2π என்றது ஆரையின் அளவு, 360 டிகிரின்றது பாகை அளவு. அப்போது இந்த 2π ஆரையன்கள் எதுக்கு சமமாக இருக்கும், 360 டிகிரிக்கு சமமாக இருக்கும், 360 பாகைக்கு சமமாக இருக்கும். சரியா, அதை அங்கே கீழே வருது பாருங்கள், 2π ஆரையன்கள் ஈக்குவல் டு 360 டிகிரி. அப்போ பை ஆரையன்கள்னால் இந்த 2 இங்கே பெருக்கல் தானே இருக்குது, இங்கே அந்த வகுத்தில் மாறுமா, 360 ரெண்டை கொண்டு வகுத்தோம்னா 180. அப்போ பை ஆரையன்கள் அப்படின்னா எத்தனை டிகிரி, 180 டிகிரி. ஒரு ஆரையன்னா எவ்வளவு பாருங்கள், ஒரு ஆரையன் பை ஆரையன்கள்னால் 180 டிகிரி. அப்போ ஒரு ஆரையன்னா என்ன செய்ய வேண்டியதான், பையை கொண்டு வகுத்துற வேண்டியதான், 180 பையை கொண்டு வகுத்துறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், ஒரு ஆரையன் கிடச்சிரும். அப்போ ஒரு ஆரையன் ஈக்குவல் டு 180π/டிகிரி. சரி, அப்போ ஒரு டிகிரினா நமக்கு எவ்வளோ, அதான் இதுதான் நமக்கு முக்கியமானது, இதுதான் நம்ம கணக்கில் பயன்படுத்துவோம். அப்போ ஒரு டிகிரினா எவ்வளவு, ஒரு ஆரையன் அப்படின்னா 180π/டிகிரி. அப்போ ஒரு டிகிரினா என்ன செய்வோம்னா, இதுக்கு முன்னால் எதுமேல ஒன்று இருக்கா கூட நம்ம எழுதிக்கலாம் இல்லையா, 1 × 180π/π. அப்போது ஒரு டிகிரி ஈக்குவல் டு, இது இந்த பக்கம் வரும்போது எப்படி மாறும், அப்படியே தலைகீழ மாறிடுமா, π/180 ஆரையன்கள். அப்போது ஒரு டிகிரி அப்படின்னா π/180 ஆரையன்கள். சரியா, இப்போது நமக்கு தெரிஞ்ச சில அளவுகளுக்கு அதற்கான ஆரையன் அளவுகளை நம்ம இந்த அட்டவணையில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆரையன் அளவு, இது வந்து பாகை அளவு, பாகையில் நம்ம எப்பயும் குறிக்கிற அளவு, அதாவது
டிகிரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவு பாருங்கள். ஆர் ஐ அண்ட் ஜீரோ அப்படின்னா அதனுடைய பாகையும் என்னவாக தான் இருக்கும், ஜீரோவாகத்தான் இருக்கும். அதுக்கு பை பை ஆறு அப்படின்னா 30 டிகிரி. அதாவது இந்த பைக்கு பதிலாக நீங்கள் எத்தனை இது பண்ணோம், 180 பிரதியிட போகிறோம். பை பையோட மதிப்பு 180 தானே, பை ஆரையங்களாம் 180. அப்போ பைக்கு பதிலாக அங்கே 180 பிரதியிட்டு பாருங்கள், 180 ஆறை கொண்டு வந்ததுன்னா 30 கரெக்டாக வந்துடும். அப்போ பை பை 4 அப்படின்னா 45 டிகிரி, பை பை 3 அப்படின்னா 60 டிகிரி, பை பை 2 அப்படின்னா 90 டிகிரி, பை அப்படின்னா 180 டிகிரி, 3 பை பை 2 அப்படின்னா 270 டிகிரி, 2 பை அப்படின்னா 360 டிகிரி. இதில் இருக்க பைக்கு எல்லாமே நம்ம 180 அப்படின்னா என்ன செஞ்சிடும், நமக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பாகை அளவு, இந்த கோண அளவுகள் நமக்கு கிடைச்சிரும். சரியா, அவ்வளோதான் இந்த அறிமுக வீடியோவை இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா, அவ்வளோதான், நன்றி.